ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஸ்ரீராமாயணத்தில் வாழ்வியலை பற்றி, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கதாபாத்திரங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். இப்போ ராமாயண கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ராமனை தெரியும், சீதையை தெரியும், லக்ஷ்மணனை தெரியும், ஹனுமனை தெரிஞ்சிருக்கோம், ராவணனை தெரிஞ்சிருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில கேரக்டர்ஸ் டிவியில் பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ராமாயணத்தில் நிறைய கேரக்டர்ஸை பற்றி பேரளவில் மட்டும் தெரிஞ்ச நமக்கு அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அவங்க கிட்டேந்து நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது நிறைய பேர் தெரியாமல் போயிடுறது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஜடாயு கிட்டேந்து பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், குஹன் கிட்டேந்து பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், அதே போல கும்பகர்ணன் கிட்டேந்தும் பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், விபீஷணன் கிட்டேந்து பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், ஜாம்பவான் கிட்டேந்து பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நீலன் கிட்டேந்து பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. வசிஷ்டர் அவர் பல நல்ல விஷயங்களை சொல்றார், விஸ்வாமித்திரர் பல அறிவுரைகளை சொல்லுகிறார், இப்படி எல்லாரும் இருக்காங்க. இப்படி நிறைய பேர், நிறைய பேர். அகலிகை அவருடைய கதையிலிருந்து, சபரி அவருடைய கதையிலிருந்து, இவர்கள் எல்லோருமே ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார்கள். ஏன் ராமாயணத்தில் அணிலை பற்றி தான் நம்ம பேசுகிறோம், ஆனால் அந்த அணிலினுடைய ரோல் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது வந்து இன்னிக்கும் பேசப்படுகிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னால் பல கதாபாத்திரங்கள் ராமாயணத்திலே உள்ளன, அவைகள் நமக்கு பல விஷயங்களை உணர்த்துகின்றன. உதாரணத்துக்கு ராமனை எல்லாரும் தெய்வம், ராமர் கோவில் இருக்கு, ராமர் தெய்வம் எல்லாம் தெரியும். ராமனை பற்றி இலக்குவன் ராமன் பின்னாலேயே போனான் அப்படின்ற அளவில் தெரியும். அதே போல பரதனை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம், சத்ருக்னன் அப்படின்றவரை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு கேரக்டர் சத்ருக்னன்ற கேரக்டர், அவரை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும். சத்ருக்னன் அப்படின்னு சொன்னால் பரதனுடைய தம்பி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாரும் பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ராமனுக்கு பிறகு லக்ஷ்மணன் பிறந்தார், லக்ஷ்மணனுக்கு பிறகு பரதன், பரதனுக்கு பிறகு சத்ருக்னன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ராமன், பரதன், இலக்குவன், சத்ருக்னன் இதுதான் உண்மை. ராமனுடைய தாயின் பெயர் கௌசல்யா, அதே போல பரதனுடைய தாய் பெயர் கைகேயி. லக்ஷ்மணனுக்கும் சத்ருக்னனுக்கும் ஒரே தாய், அவள் பெயர் சுமித்ரை. ஆக சத்ருக்னன் என்பவர் லக்ஷ்மணனுக்கு பின் பிறந்தவர். இப்போ ராமாயணத்தில் ஒரு யாகம் நடத்தப்படுகிறது, புத்திரகாமேட்டி யாகம் என்கிற யாகம். அதை நடத்துபவர் யார் என்றால், இந்த தசரதர் நடத்துகிறார், நடத்தி கொடுப்பவர் வசிஷ்டர். இந்த புத்திரகாமேட்டி யாகத்திலே ஒரு யாக தேவதை வருகிறார். எதற்கு புத்திரகாமேட்டி யாகம்னா என்ன அர்த்தம், ஒரு பிள்ளை பேர் வேண்டும் என்பதற்காக ஒரு யாகம் பண்ணுகிறார். ஏன்னா ரொம்ப நாளாக தசரதனுக்கு குழந்தைகள் இல்லை. இந்த யாகத்தில் ஒரு தேவதை, யாக தேவதையானவன் பாயசத்தை எடுத்துட்டு வரான். இந்த பாயசத்தை நாலு பேருக்கும் பகிர்ந்து, மூணு பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஏன்னா பரத தசரதனுடைய மனைவிமார்கள் மூவர், இந்த மூணு பேருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. கௌசல்யக்கு ஒரு பாகம், கைகேயிக்கு ஒரு பாகம், சுமித்திரைக்கு ஒரு பாகம், இப்படி மூணு பாகம் போகிறது. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் இருக்கு, மீதி ரெண்டாவது தரம் சுமித்திரைக்கு கொடுக்குறாங்க. அப்போ சுமித்ரை ரெண்டு தரம் பாயசம் சாப்பிட்டதுனால ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மொத்தமாக நாலு பேர், அதில் ரெண்டு பேர் சுமித்திரைக்கு பிறக்கிறாங்க. இந்த சுமித்திரை பெற்றிருக்கிற குழந்தைகள் இருவரையும், ஒரு குழந்தை ராமனுக்கு தொண்டு செய்வதற்காகவும், இன்னொரு குழந்தை பரதனுக்கு தொண்டு செய்வதற்காகவும் பிறக்கிறார்கள். இப்போ எப்படி ராமன் பின்னால லக்ஷ்மணன் போய் ராமனுடைய தொண்டே முக்கியம் என்று இருந்தானோ, அதே போல பரதன் பின்னால சத்ருக்னன் போய் பரதனுடைய தொண்டே முக்கியம் என்று வாழ்ந்தவன். அவனை பத்தி நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. டிவியில எல்லாம் பார்க்கிற போது
எப்படி பார்க்குறோம் பாருங்க, டிவியிலெல்லாம் இந்த சத்ருக்னதை பற்றி பார்க்குற போது எங்கேயோ ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பான், அதுவும் பரதன் எங்கே போகிறானோ அங்கேயே போவான், அவனுக்கு டைலாக் கூட இருக்காது அந்த கேரக்டருக்கு. ஆனால் சத்ருக்ன மாதிரியான ஒரு ஒரு உயர்ந்த நோக்குள்ள பண்பாளரை பார்ப்பது அரிது, அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சத்ருக்னனுடைய உயர்ந்த பண்புகள் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்ருக்னன்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? சத்ருக்னன்னா எதிரிகளை வெல்லக்கூடியவன் என்று பெயர். எந்த எதிரியவன்றான்? போருக்கு போனானா இல்லை, எங்கேயுமே பண்ணதில்லை. அப்ப சத்ருக்னன் அப்படின்னா அவனுடைய ஒரு எந்த எதிரியவன்றான், எப்படி வென்றான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மீளவும் இந்த சத்ருக்னனுடைய ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸை பற்றியும், சத்ருக்னன் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும் நாளை பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.